ஹை நண்பன், அந்த விபின். இன்றைக்கு காலேருந்தே நிறைய பேர் கமெண்டில் கேட்டதாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்டோட டிஎம்மில் வந்து கேட்டதாக இருக்கட்டும், இப்போ பிஜிஎம்ஐ பேன் பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா, லேட்டஸ்ட் ஏதாவது நியூஸ் இருக்கா, இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கப்பட்டு பேர் கேட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிஜிஎம்ஐ பேன் பண்ணி 24 hours ஆயிடுச்சு. இந்த ஒரு நாளைக்குள்ளாடி பிஜிஎம்ஐ பேன் பற்றி என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிஜிஎம்ஐ எதுக்கு பேன் பண்ணாங்க, என்ன செக்ஷனில் பேன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் பிஜிஎம்ஐ உண்மையிலே பேன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்துட்டு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்கிற கிளிச்சினால தான் வந்துட்டு பிஜிஎம்ஐ ஷோ பண்ணலையே அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி டவுட் யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பிஜிஎம்ஐ வந்து பார்த்தா அஃபீஷியலி இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. ஆக்சுவலாக இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்கு ஒரு ஆர்டர் வந்து அனுப்பியிருக்காங்க பிஜிஎம்ஐ டேக் டவுன் வந்து பண்ணுறதுக்கு. அதனால் வந்துட்டு பிஜிஎம்ஐ வந்துட்டு கிளிச்சினாலெல்லாம் வந்து பார்த்தா வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ரிமூவ் ஆகலாம். 100% வந்து பார்த்தா வந்து பிஜிஎம்ஐயை வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஜிஎம்ஐ என்ன செக்ஷனில் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்டர் செக்ஷன் 69 படி தான் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு 2020 பப்ஜி மொபைல் இந்தியாவில் வந்து பேன் பண்ணாங்கல்ல, அதே செக்ஷனில் தான் வந்து பார்த்தா இப்போ பிஜிஎம்ஐ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு செக்யூரிட்டி ரீசன். இப்போ அன்றைக்கி வந்துட்டு சைனாவுக்கு வந்துட்டு நம்மளோட டேட்டா போகுது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு பப்ஜி மொபைல் இந்தியாவிலேருந்து பேன் பண்ணாங்கல்ல, அதே சேம் செக்யூரிட்டி ரீசனுக்காக தான் வந்து பார்த்தா வந்து இப்போ பிஜிஎம்ஐ வந்துட்டு இந்தியாவிலேருந்து பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஜிஎம்ஐ ஓன்லி இந்தியாவுக்காக மட்டும்தானே, எதுக்கு அப்புறம் பிஜிஎம்ஐ இந்தியாவிலேருந்து பேன் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எஸ் பிஜிஎம் வந்து பார்த்தா வந்து ஓன்லி இந்தியாவுக்காக மட்டும்தான் அவைலபிள். ஆக்சுவலாக ஒரு 1 week முன்னாடி வந்துட்டு யாதவ் அப்படின்ற ஒருத்தர் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு பப்ஜி மொபைலை தான் வந்துட்டு ரீபிராண்ட் பண்ணி பிஜிஎம்ஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. உள்ளாடி வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது, ஜஸ்ட் நேம் மட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணி இங்கே பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியா அப்படின்னு வந்து மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருந்தாரு. இது மட்டும் வந்து கிடையாது, 2 months முன்னாடி 14 வயசா இல்லை ஒரு 10 வயசு ஒரு பையன் வந்து பார்த்தா வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்லேருந்து 10 lakh rupees வந்து பார்த்தா வந்து கேமுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தா வந்து ஒரு 2 months முன்னாடி ஒரு 17 வயசான ஒரு பையன் வந்து பார்த்தா வந்து அவங்க அம்மாவை பிஜிஎம்ஐ வந்துட்டு ப்ளே பண்ண விடலை அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்களோட அம்மாவை வந்து கில் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டையும் வந்து பார்த்தா வந்து பார்லிமெண்ட்டில் வச்சிருந்தாங்க. மேபி பேக் டு பேக் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால இந்தியாவிலேருந்து கேமை பேன் பண்ணியிருக்கலாம். இந்த ரீசனால் மட்டும்தான் கன்ஃபார்மாக பேன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா பிஜிஎம்ஐ சைட்லேருந்து பார்த்தா வந்து எந்த ஒரு நோட்டீஸும் வந்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தா வந்து இந்த ரீசனுக்காக தான் வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னு எந்த ஒரு நோட்டீஸும் வந்து கிடையாது. மேபி வேறு ஏதாவது ரீசன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ லேட்டஸ்ட்டாக கூட வந்துட்டு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு, அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தா வந்து பிஜிஎம்ஐ 90% வந்து பார்த்தா வந்து பேன் தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 3 days வந்து வெயிட் பண்ணுங்கள், மண்டே வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். மண்டேக்குள்ளாடி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிடும், பிஜிஎம்ஐ வந்துட்டு பெர்மனெண்டாக பேனா, இல்லை வந்துட்டு பிஜிஎம்ஐ திரும்ப ப்ளே ஸ்டோரில் கொண்டு வருவாங்களா அப்படின்னு. ஓகே ப்ரோ, பிஜிஎம்ஐ இந்தியாவிலேருந்து பெர்மனெண்டாக பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. ஆக்சுவலாக பப்ஜி மொபைல் வந்துட்டு இந்தியாவிலேருந்து பேன் பண்ணப்போ பப்ஜி மொபைலோட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் வைஸாக இருக்குது. நம்ம ஒரு கண்ட்ரியில் அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து VPN கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. பட் பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியாவுக்காக மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம இன்னொரு கண்ட்ரியில் VPN கனெக்ட் பண்ணியோ இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்துட்டு நம்ம VPN கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் வந்து பண்ண முடியாது. பெர்மனெண்டாக பேன் பண்ணாங்க அப்படின்னா டாடா பாபாய் குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து கிடையாது உங்களுக்கு பிஜிஎம்ஐ வந்து ப்ளே பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தா இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ப்ரோ பிஜிஎம்ஐட அக்கௌண்ட் வந்துட்டு திரும்ப பப்ஜி மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி பப்ஜி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பேன் பண்ண ஆப், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆக்சஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்ம பிஜிஎம்ஐலேருந்து பப்ஜி மொபைலுக்கு திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து கிடையாது. நீங்கள் பப்ஜி மொபைல் பே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் பப்ஜி மொபைல் பே பண்ணுற மாதிரி இருக்கும், பிஜிஎம்ஐல உங்களோட அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரே வந்து பண்ண முடியாது, இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, பிஜிஎம்ஐ பெர்மனெண்டாக பேன் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போ ப்ரோ சர்வர் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பிஜிஎம்ஐ பெர்மனெண்டாக பேன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிராஃப்டன் வந்துட்டு அஃபீஷியலி ஒரு போஸ்ட் வந்து போடுவாங்க. அந்த போஸ்ட் போட்டு ஒரு 1 week வந்து பார்த்தா வந்து கண்டிப்பாக பிஜிஎம்ஐட சர்வர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒருவேளை பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹோப்புமே வந்து கிடையாது பிஜிஎம்ஐ மறுபடியும் திரும்ப இந்தியாவுக்குள்ளாடி வரும் அப்படின்னு. ஒரு வேளை கூட வந்துட்டு ஒரு 2-3 months தாண்டி மறுபடியும் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தால் கூட வந்துட்டு அதுக்கப்புறம் பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பப்ஜி மொபைலேருந்து பிஜிஎம்ஐ தனியாக வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. இதில் வேற வந்துட்டு இப்போ மறுபடியும் பேன் பண்ணிட்டு ஒரு 3 months தாண்டி மறுபடியும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்துட்டு வேறு வேறு கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நாளைக்கு நாளை கழிச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்ஸுமே வரதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது, ஏன்னா நாளைக்கு நாளை கழிச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைக்குள்ளாடி வந்துட்டு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ திங்கக்கிழமை ஒரு பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம், வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. பிஜிஎம்ஐ பேன் பண்ணுறதுனால எந்த ஒரு சொல்யூஷனுமே வந்து கிடைக்க போகிறது கிடையாது. இந்த பேன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இஸ்போர்ட்ஸ் இப்போ தான் வந்து பண்ணாந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு, நேற்றுக்கெல்லாம் வந்து பண்ணாந்து ஒரு பெரிய நாளாக இருந்துச்சு. பட் இனியெல்லாம் வந்து பண்ணாந்து பிஜிஎம்ஐ சாரி இஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பண்ணாந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுமா அப்படின்றதே டவுட்டாக இருக்குது.
ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பிஜிஎம்ஐ பேன் அண்ட் பேன் பற்றி ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் வரது வரைக்கும். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.